ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழுக்கு ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்குன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன், அதாவது கிரக நிலைகள், கோள்களுடைய சஞ்சாரம், அவங்களுடைய பெயர்ச்சி, இதை பார்க்குற பொழுது ரிஷபராசியில் ராகு, சிம்மராசியில் சூரியன் செவ்வாய், கன்னிராசியில் சுக்கரன் புதன், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான் மக்கரகதியில், கும்பராசியில் குரு பகவான் மக்கரகதியில் சஞ்சரிக்கிறாங்க. இதில் ஆவணி மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆவணி மாதம் 20ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே ஆவணி மாதம் 20ஆம் தேதி துலாத்தில் சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த ஆவணி மாதம் 29ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த மாதம் 3 கிரகங்கள், அதாவது புதன், செவ்வாய், சுக்கரன், இவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கிறாங்க. மாதத்தின் கடைசியில் மகர ராசியில் குரு பகவான் இருக்கார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளை பொதுவாக பார்க்குற போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கிறார் மகரகதையில். அப்படி இருந்தாலே முதல்ல தைரியம் உங்களுக்கு, தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இதுவரைக்கும் இருந்த ஒரு மனநிலைகள் மாறிடும். நீங்கள் எதையுமே போல்ட்டாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம், சிந்தனை, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்குது. அதோட உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி சனியாகவே இருக்கிறாரு. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. குரு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் நகைகள், பணம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் அல்லது டாக்குமெண்ட் இதெல்லாமே வந்துடும். நீங்கள் ரொம்ப நாளாக நகை எதுவும் அடகு வச்சுருந்தீங்கன்னா அது தீர்வு வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. பேச்சின் மூலமாக நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இந்த மாதம் பேச்சு உங்களுக்கு சிறப்பு, அதனால் நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது ஜுவல்ஸு இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு, அல்லது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு அழகு பார்ப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை இருக்குது. பட் சனி 3ஆம் பரிவு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக, முதல்லே சொல்லியிருக்கேன் நான் அடிக்கடி என்னுடைய ஆடியோவில், சனி காலதாமதப்படுத்துவார். யாருக்கும் எதுவும் அவர் மறுக்கிறதில்ல. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக அதை செயல்படுத்துவார். குறிப்பாக எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்கும், அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலத்தை கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே சனி பகவான் உருவாக்குவார். நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே மேலே படிப்பீங்க. குறிப்பாக நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணாங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்யூனிகேட் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்கள் கிடைக்கல, விமன் சர்வன் மேட் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அவர்களால் நன்மை கண்டிப்பாக கிடைப்பாங்க. அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கு அல்லது ஒத்திக்கு போகிறதுக்கு அல்லது லீஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறையவே இருந்துகிட்ருக்குது. ரொம்ப நாளாக எங்கேஜ்மெண்ட்டு இல்லாதவங்களுக்கு, நிச்சயதார்த்தம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயதார்த்தங்கள் ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு அது லாபகரமாக இருக்கும். குறிப்பாக கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, மீடியா, டிஜிட்டல், ஐடி இது மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் செப்பரேட் ஆவீங்க. குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் இருந்தாலும் அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும். அதோட உங்களுடைய ஷோல்டரில்
பேக் போனோம், பேக் சொல்கிறல்ல, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், பல்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமா தான் கன்னிக்கு போகிறாரு. அது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே நாளுக்குடையவர் 8ல் இருந்தாலே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம், நீங்களுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக வெஹிக்கிள்ஸு, போக்குவரத்து, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் அதிகமாக இல்லை. ஒருவேளை சேல்ஸும் அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் குறையும். உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கர பகவான் 9லேயும் இருக்கார், அதுக்கப்புறம் 10க்கும் வர்றார், அது ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் இடம் என்பது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள். ஸோ வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. கெஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கு நிறையா வருவாங்க, நீங்களும் கெஸ்ட்டாக யார் வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் டூர் போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்குது. விருந்து, விழாக்கள், இதில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து ஓரளவுக்கு கௌரவம் கூடும். ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கனாலும், அதுவும் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டங்கள் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தாலுமே உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. குழந்தைகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் குழந்தைகளால் ஒரு சில பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் அல்லது லாட்ரியில் எனி ஸ்பெகுலேஷனில் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய முன்னேற்றம், லாபம் இருந்துட்டுருக்கு. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகமான விஷயங்களே உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். காதல் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன், அவர் வந்து சிம்மத்தில் இருப்பார், அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு அவர் போகிறார். அப்போ 6ஆம் இடம் என்பது உங்களுடைய சர்வீஸ் வேலை. ஸோ அவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறது போதெல்லாம் 10ஆம் தேதி வரைக்கும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழ் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் ஆஃபீஸர்கிட்டையோ சுப்பீரியர்கிட்டையோ ரொம்ப பணிவாக பேசுங்க, பொலைட்டாக இருங்க, ஒபே பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வேலையில் தேவையற்ற, ஏன்னா 8லேயே ஏற்கனவே சூரியன் உங்களுக்கு சஞ்சரிச்சிட்ருக்கார். கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரைவேட் செக்டர் அணி ஃபியூச்சர் கன்சல்ட் சுப்பீரியர் ஹெச்ஆர் விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அவர்களால் வருவதற்கான வாய்ப்பு. இன்டைரக்ட் எனிமி. ஸோ எதிரிகளால், உங்களுடைய அந்தரங்க எதிரிகளாலும் இந்த மாதம் உங்களுக்கு, குறிப்பாக உங்களுடைய 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். தாய் மாமன் இருக்கார் அப்படின்னா அவரால் உங்களுக்கு நன்மை. பெட் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் அவர்களால் பிரச்சனை உண்டு. அதுக்கப்புறம் பெட் அனிமல்ஸால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்துட்டுருக்கு. உங்களுடைய 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். 8ஆம் இடம் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்குறது, வட்டி கட்டுறதை சொல்கிறது. ஸோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருந்துகிட்ருக்குது. அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. நீங்களும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி ரெகுலராக வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் ரொம்ப லாபகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்குது. அதோட வழக்குகள் இருந்தால் வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காம்படிஷன் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா ரிசல்ட் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருந்துகிட்ருக்கு. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. முதல்லே சொன்ன மாதிரி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே இருக்குது. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தினுடைய வழிபாடு பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையும். அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் சமயம், தத்துவம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப பேசுவீங்க. ஆன்மீகமான விஷயங்கள் அந்த மாதம் அதுக்கப்புறமா ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏதாவது
தெய்வ தரிசனம், ஆன்மீக தரிசனம், ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருந்துகிட்ருக்குது. நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க அல்லது கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யோகா, மெடிடேஷன், தியானம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு பின்னாடி இந்த மாதம் எண்டில் உங்களுக்கு அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் ஸ்கூல், காலேஜ், ஆர் யூனிவர்சிட்டி, பேங்க்கு, எல்ஐசி, இன்சூரன்ஸ், இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்துல இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் வர்றாரு. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் ஏதாவது ஒரு சொசைட்டியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு அதிகரிப்பீங்க. எதையுமே ஒரு சேவையாக, சர்வீஸ் ஓரியன்டாக அதை நீங்கள் செய்வீங்க. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க. ரொம்ப நாளாக டெம்பரவரியாக இருக்கீங்கன்னா வேலை பெர்மனெண்ட் ஆகலேன்னு கவலைப்படாதீங்க. அதுக்குரிய காலங்கள் பிற்காலத்தில் இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 8ல் இருக்கார். அப்படி இருந்தால் அதே சமயத்தில் 11 கேதும் சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. மூத்த சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். நெருங்கிய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள், போராட்டங்கள், அவங்கள விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 12ஆம் அதிபதி குருவாக உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வர்றார். 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட். அதே சமயத்தில் முதலே சொல்லிக்க, 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன், மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ லைஃப் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 12ஆம் அதிபதி குரு 2ல் இருந்தாலும் நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய பண கஷ்டத்தில் இருந்தால் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறனால இந்த மாதம் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு புதன்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க. அதனுடைய தன்மை குறையும். குறிப்பாக பேக் போனும், பேக் சொல்கிற ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம் அனுகூலம், இன்னொரு பக்கம் சூரியன் 8ஆம் இடத்தில் அந்த தெய்வ அனுகூலத்தை தடை பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கிறார். ஆனால் இந்த மாதம் ஆன்மீக பலத்தை கூட்டுங்க, ஆன்ம பலத்தை கூட்டுங்க. குறிப்பாக சிவ வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். சூரிய வழிபாடு ரொம்ப பண்ணுங்கள். அதோட காளியனுடைய வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில உங்களுக்கு கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.